Good afternoon students. Today topic fixed cost and variable cost. Fixed cost அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்பவுமே என்ன இருக்கும்னா ஒரு நிலையான செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதில் எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ், பில்டிங் ரெண்ட், ஒர்க்கர் சேலரி, இந்த மாதிரியான செலவுகள் அப்படின்றது எப்பவுமே ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இந்த மாதிரியான செலவுகள் அப்படின்றது ஃபிக்ஸட் காஸ்ட். இது எந்தவித மாற்றமும் இல்லாமல் நிலையான செலவுகளாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கம்பல்சரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த செலவுகள் அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் ஹெட் காஸ்ட் தட் நாட் டு நாட் வெரி வித் சேல்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் லெவல்ஸ். இந்த ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்றது உற்பத்தி நிலை மற்றும் விற்பனைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை, உற்பத்தி ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ் லெவல். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கும் மற்றும் உற்பத்தி செய்ததுக்கு அடுத்து விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைக்கு வரலாம் என்னவாக இருக்கும்னா இந்த செலவுகள் அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுலேருந்து லேபருக்கான வேஜஸ், மிஷினுக்கான டிப்ரிசியேஷன் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், இது எல்லாமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கான ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்தவித சேஞ்சஸுமே இருக்காது. எக்ஸிக்யூட்டிவ் சேலரிஸ் ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் காஸ்ட், காஸ்ட் தட் டு வெரி டைரக்ட்லி வித் த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரா மெட்டீரியல்ஸ். வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது சில செலவுகள் அப்படின்றது சில நேரங்களில் வேரியபிளாக இருக்கும், மாறுபட்டு இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டோட லெவல் அப்படின்றது மாறும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் குறையும் பொழுது காஸ்ட் அப்படின்றது குறையும். திஸ் காஸ்ட் வெரி வித் த லெவல் ஆஃப் அவுட் புட். எக்ஸாம்பிள் ஆஃப் வேரியபிள் காஸ்ட், இந்த அவுட் புட்டுடைய லெவலை பொறுத்து இந்த வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் எப்போ வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து காஸ்ட்டுடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷனுடைய லெவல் குறையும் பொழுது காஸ்ட்டுடைய லெவலும் குறையும். திஸ் காஸ்ட் வெரி வித் த லெவல் ஆஃப் அவுட் புட். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் ஏர் வேஜஸ் ஆஃப் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஃபியூல் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்ட் எக்ஸட்ராஸ். வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரைம் காஸ்ட், ஸ்பெஷல் காஸ்ட் ஆர் டைரக்ட் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது டெம்பரவரி ஒர்க்கர்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கான சேலரி, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சேலரி, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட், ஃபியூல் காஸ்ட் வாகனங்களுக்கு இயக்கக்கூடிய அந்த பெட்ரோல் செலவுகள், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அந்த இண்டஸ்ட்ரிக்கான மின்சார செலவுகள், இது எல்லாமே எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் அவுட்புட், அந்த இண்டஸ்ட்ரியுடைய அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனால் இந்த செலவுகள் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். லெவல் ஆஃப் அவுட்புட் டிக்ரீஸ் ஆனால் இந்த காஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும், வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்ரன் காஸ்ட் கவ்ஸ். இதுவரை நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து தான் டயக்ராமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன காஸ்ட், அந்த காஸ்ட்டுடைய கவ்ஸ் அப்படி அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் காஸ்ட் அப்படின்றது நம்ம நிறைய டைப்பாக பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட்ரன் காஸ்ட், குறுகிய கால செலவு கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். குறுகிய காலத்தில் ஒரு ஷார்ட்ரனில் ஏற்படக்கூடிய செலவுகளுடைய அந்த கர்வ்ஸ் எப்படி வந்து இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட். நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா அவுட்புட் இன் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட், நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் அவுட்புட் ஜீரோ லெவலில் இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும், காஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அவுட்புட் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும்போதும் காஸ்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸாக இருக்குது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2, 3, 4, 5 இன்க்ரீஸ் ஆகும்பொழுதும் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது ஒரே சேம் அமௌண்ட்டாக இருக்குது. அப்போது டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனாலும் காஸ்ட் என்னவாக இருக்கும் ஒரே சேமாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது பர்டிகுலராக எப்போ மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் பீரியடில் மட்டும்தான் இந்த காஸ்ட் கர்வ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனாலும் இல்லை அவுட்புட்டே இல்லைனாலும் காஸ்ட் என்னவாக இருக்கும் ஃபிக்ஸடாக இருந்துக்கிட்டே இருக்கும். பேமெண்ட் ஃபார் த ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிக்டேஷன் ஏர் நவுன் ஏஸ் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட் ஹைபோதிகல் டிஎஃப்சிஸ் ஷோன். இந்த டோட்டல் காஸ்ட் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு செலவுகள் அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்கும். நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராம். இந்த டயக்ராமில் அவுட்புட் 1, 2, 3, 4, 5 இந்த டயக்ராமில் இந்த லைன் அப்படின்றது என்ன இருக்குன்னா எக்ஸ் ஆக்சஸ் நெக்ஸ்ட் ஒன் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா என்ன ஒய் ஆக்சஸ், இந்த ஒய் ஆக்சஸில் காஸ்ட்டும் எக்ஸ் ஆக்சஸில் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ அவுட்புட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒய் ஆக்சஸில் எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 யூனிட் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் அவங்க செலவு செய்கிறாங்க, 200, 300, 400, 600, 900 அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செலவுகள் செய்கிறாங்க. அப்போ ஒய் ஆக்சஸில் காஸ்ட்டும் எக்ஸ் ஆக்சஸில் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் அண்ட் அவுட்புட் இது ரெண்டுத்தை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிசி உற்பத்தி செலவு கோடுகள் அதாவது குறுகிய காலத்தில் ஏற்படக்கூடிய மொத்த செலவு கோடுகளை நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன் ஒரு யூனிட்டுக்கு அவங்க எவ்வளோ காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ப்ரொடக்ஷனுக்கு 200 ருபீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு செய்கிறாங்க. செகண்ட் ஒன் செகண்ட் யூனிட்டுக்கு 300 ருபீஸும் தேர்ட் யூனிட்டுக்கு 400 ஃபோர்த் யூனிட்டுக்கு 600 ஃபிஃப்த் யூனிட்டுக்கு 900 வரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள் அப்படின்றது இருக்குது. இதில் காஸ்ட் அண்டு அவுட்புட் இந்த ரெண்டுத்தையும் எந்த இடத்துல செலவுகளும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் ஒன்றா இணையதோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறாங்க. இந்த ட்ரா பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லலாம் டிவிசி டோட்டல் வேரியபிள் காஸ்ட் சாரி அந்த டயக்ராமில் இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் மாற்றி சொல்லிட்டேன். டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் எக்ஸ் ஆக்சஸில் அவுட்புட்டும் ஒய் ஆக்சஸில் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் அவுட்புட் 0 லெவலில் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்றது ஃபிக்ஸடாகவே இருக்கும். அதுக்கடுத்து தான் காஸ்ட் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனாலும் காஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிக்ஸடு ரேட்டாக 1000 ருபீஸாக இருக்கும். அதுதான் நமக்கு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா மாறா செலவுகள் மாறா செலவு கோடு அப்படின்னு சொல்கிறோம். மாறா செலவு கோடு ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே என்ன இருக்கும் இந்த காஸ்ட் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காஸ்ட்டுடைய லைன் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இது எக்ஸ் ஆக்சஸுக்கு என்னவாக இருக்குது ஐ ஹரிசாண்டலாக இருக்குது எஃப்எஸ் டிஎஃப்சி டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட். இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலலாக இருக்கிறதுனால இந்த செலவு கோடும் எதுக்கு பேரலலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலலாக இருக்குது அவுட்புட்டுக்கு பேரலலாக இருக்கிறதுனால இந்த கோடு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோடு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா செலவுகள் ஃபிக்ஸடாக இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது எதற்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக காஸ்ட் லைன் இருக்கிறதுனால அவுட்புட்டுக்கு பேரலலாக இந்த காஸ்ட் லைன் இருக்கிறதுனாலையும் அவுட்புட்டுக்கு ஹரிசாண்டலாக இருக்கிறதுனாலையும் இந்த காஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் இந்த செலவுகள் அப்படின்னு தொடர்ந்து எப்பவும் மாறா செலவுகளாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.